ஜாவா சிம்பிள், இப்படி ஒரு டிஸ்கஷன். ஜாவா வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜ் தான், ஆனால் ஜாவாவில் வந்து ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அப்போ ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால ஜாவா உண்மையிலேயே ஹை எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா லோ எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? இந்த டிஸ்கஷனோட நேற்று க்வெஸ்டின் நிற்கிது. அதை எப்படி நீங்கள் ஹை எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறதோட நிற்கிது, கரெக்டா? அப்போ இந்த டிஸ்கஷனில் இப்போ ரெண்டு டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று ஜாவா, நம்ம நேற்று என்ன படித்தோம், கம்பைலர் பற்றி படித்தோம். அப்போ ஜாவா ஒரு கம்பைல்டு லாங்குவேஜா இல்லை இன்டர்பிரட்டட் லாங்குவேஜா அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜாவா இஸ் போத் கம்பைல்டு அண்ட் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்னங்கிறது இன்னும் தெரியல. ஜாவாவோட இப்போ நான் ஜாவாவோட ஃபீச்சர்ஸ்லாம் எழுதுகிறேன், சரியா? ஜாவாவோட ஃபீச்சர்ஸில் ஒன்று, ஜாவா இஸ் சிம்பிள். இதில் எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்கலாம், நம்பாத மாதிரியும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், பாதி உண்மையாகவும் இருக்கலாம். நம்ம தான் அனலைஸ் பண்ணிக்கணும். அவங்க ஃபீச்சர்ஸ்னு சொல்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் நமக்கு இல்லை. ஜாவா இஸ் சிம்பிள், ஜாவா இஸ் செக்யூர்ட், ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா இஸ் போர்ட்டபிள், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஜாவா இஸ் ரோபஸ்ட். இப்போ எதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் படிக்கிறோம், எதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் படிக்கிறோம்? எதுக்குங்க படிக்கணும்? இப்படி தானே ஆரம்பிக்கணும். ஒரு 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 பாடத்தை ஆரம்பிக்கிறோன்னா முதல்ல அந்த பாடத்தோட ஃபீச்சர்ஸோடு தானே அந்த பாடத்தை ஆரம்பிக்கணும். அதுக்காகவா இல்லை எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம்? என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம், தெரியலன்னு சொல்லலாம், ஆனால் அமைதியாக என்னென்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக, நைஸ், நல்ல பாயிண்ட். மற்றவங்கலாம் என்ன சொல்கிறீங்க? நோ ஐடியா சார், பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் சார். ஓகே, நைஸ், சூப்பர். ஜாவால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றத தெரிஞ்சிட்டு. ஓகே ஓகே, கிரேட். சி பிளஸ் 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 லைக் இல்லாத அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நைஸ். அப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னா, ரெண்டு மூணு ஆங்கிள் இருக்குல்ல. ஒன்று, ஒரு விஷயத்தில் என்ன இருக்குன்னே தெரியாமல் நான் படிக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு தான், உண்மையிலே தப்பு தான். இப்போ நம்ம இந்த மிஸ்டேக் பிளஸ் டூவில் பண்ணியிருக்கோம், இந்த மிஸ்டேக் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருப்போம். இன்ஜினியரிங்கோ இல்லை நீங்கள் எந்த கிராஜுவேஷன் முடிக்கிறீங்களோ அந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருக்கலாம். யாராவது ஒன்று ரெண்டு பேர் உண்மையிலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போயிருக்கலாம். என்னென்ன படிக்க போகிறோம்னு தெரிஞ்சு அந்த படிப்பை சூஸ் பண்ணுற ஒருத்தர் உண்மையிலே எக்ஸலண்ட்டாக வருவார். அங்கே போய் பார்த்துக்கலாம் என்ன இருக்குங்கிறத, அங்கே போய் பார்த்துக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அங்கே போய் பார்த்துக்கலாம். அதான் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவர் எடுக்கிறது ரிஸ்க். அவர் அங்கே போய் தானே பார்ப்பார் என்ன இருக்குன்னு. அது கஷ்டமாகவும் இருக்கலாம், அவருக்கு ஈஸியாகவும் இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் இதை நான் ஏன் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நான் ஏன் படிக்கணுங்கிறது தான். வை வை ஷுட் ஐ கோ வித் திஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. அதில் கோடி ரூபா வந்தாலும் அதை பண்ணாதீங்க. ஏன்னா ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறவங்க பெரிய ஆள் ஆக முடியாது. அப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நான் ஏன் இதை படிக்கணும், நான் ஜாவா படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஜாவாவோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லு, நான் முடிவு பண்ணுறேன் அதில் எந்த ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. நான் முடிவு பண்ணதுக்கப்புறமா அந்த அப்போ உங்களுக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா, ஓ இப்படி ஒரு ப்ளஸ் இருக்குது, இப்படி ஒரு ப்ளஸ் இருக்குது, நம்ம இதை போய் தேடுவோமே, அதை போய் தேடுவோமேனு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அதில் நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறது. ஒய் ஷுட் ஐ கோ ஃபார் ஜாவா? நான் ஜாவான்னு ஒரு லாங்குவேஜை படிக்கணுன்னா அப்படி என்னங்க இருக்குது? நான் ஜாவா படிக்கிற அளவில் ஜாவாவில் என்ன இருக்குது அப்படின்னா அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜாவா இஸ் மல்டி த்ரெட்டட் லாங்குவேஜ். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே உங்கள்கிட்ட வீடியோ இருக்கும், அதை பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது, ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ். இதை தான் உங்கள்கிட்ட நேற்று சொன்னேன், மொபைல் அப்ளிகேஷன்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். கடைசியாக ஜாவா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டைனமிக் இதெல்லாம் சொல்லுவாங்க, சரியா? இதெல்லாம் ஜாவாவோட ஃபீச்சர்ஸ். அப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கணுமா? கட்டாயம்லாம் கிடையாது. இந்த ஃபீச்சர்ஸ் நான் எல்லாமே இன் அண்ட் அவுட் கிளியராக தெரிஞ்சிருக்கணுமா? எல்லாமே ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, ஆனால் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். சரி, இந்த ஃபீச்சர்ஸில் எத்தனை ஃபீச்சர்ஸ் நான் தெரிஞ்சிருக்கணும், எத்தனை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அத்தனை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குங்க நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா, ஒய் ஏன்ப்பா ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, டாட் நெட் இருக்குது, எவ்வளவோ கோர்சஸ் இருக்குது, ஒய் யூ ஸ்டடிட் ஜாவா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஜாவா வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ வேலைக்காக தான் படிப்புங்கிற மாதிரி ஆயிரும் அப்படி சொல்ல. அது உண்மையிலேயே தப்பான ஆங்கிள். படிக்கிறது உங்களோட கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வேலை வாங்கி தரும். ஜாவா படித்தும் வேலை இல்லாதவங்க இருப்பாங்க,
பழைய டெக்னாலஜிஸ் மெயின் ஃப்ரேம்ஸ் மாதிரியான டெக்னாலஜிஸ் படித்தும் யூஎஸில் இருக்கிறவங்க யூகேயில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் இதுதான் இப்போ இது படித்தா தான் வேலைங்கிறதுலாம் இல்லை, எது படித்தாலும் வேலை தான், அதை கரெக்டாக பண்ணுறோமாங்கிறது தான் பாயிண்ட். அப்போது கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஜாவா இஸ் சிம்பிள். ஃபஸ்ட்டு ஃபீச்சரே எப்படி இருக்குது? இதுதான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் இதுக்கான சாய்ஸ்லாம் சொல்கிறேன். ஜாவா இஸ் சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு வடிகட்டின பொய். சாய்ஸ் நம்பர் ஒன். சாய்ஸ் நம்பர் டூ, இப்படி இல்லாமல் ஒரு ஃபீச்சரை எழுதி வச்சுருப்பாங்க. சாய்ஸ் நம்பர் டூ இல்லை இல்லை, கரெக்டு தான். சாய்ஸ் நம்பர் த்ரீ, நீங்கள் எந்த சாய்ஸ்? மற்ற லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா சார், சிம்பிளாக இருக்கலாம். நம்பர் மாதிரி இருக்கா? இவர் சொல்கிறத யாரெல்லாங்க நம்புறீங்க? ஜாவா இஸ் சிம்பிள் யாரெல்லாம் நம்புறீங்க சார்? நான் ஃபஸ்ட் கேக்குதா? ஆ கேக்குது, சொல்லுங்க. அதான் சார், மற்ற லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கலாம். அதை தான் கேட்குறேன். அப்படி பேசுகிறது நம்புகிற மாதிரி இருக்கா? இல்லை நம்ம கஷ்டப்பட்டு ஜாவா கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம், சரி ஜாவாவை பற்றி இப்படி சப்போர்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? சரி, மற்றவங்க கிட்டலாம் கேட்போம், மற்றவங்கலாம் என்ன சொல்கிறீங்க? நம்புகிற மாதிரி இருக்கா? சரி, ஒருத்தர் நம்புகிற மாதிரி சிம்பிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம இதில் வந்துட்டோம், நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு இது ஓகேவா தானே இருக்கும். புதுசாக நம்ம வேறு லாங்குவேஜ் போனாலும் நமக்கு அதே தானே தோணும். ஆமாம், அப்போ இது தப்பு தானே? இதை தான் எல்லாத்துலேயும் எழுதிக்கலாமே. ஜாவா இஸ் சிம்பிள், ஜாவா ப்ராக்டிஸ் பண்ணால் ஜாவா இஸ் சிம்பிள், டாட் நெட் ப்ராக்டிஸ் பண்ணால் டாட் நெட் இஸ் சிம்பிள், ஆங்குலர் ப்ராக்டிஸ் பண்ணால் ஆங்குலர் இஸ் சிம்பிள். அப்படி தான் புரியுது எனக்கு, அவ்வளோ தான் புரியுது. இல்லை இல்லை, இது நம்புற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை ஆரம்பமே அமோகமாக இருக்குது அப்படி சொல்கிறவங்க இருக்கீங்களா? சார், ஜாவா கற்றுக்கிறது சிம்பிள்னு சொல்ல வராங்களா இல்லை ரன் பண்ணுறது சிம்பிள்னு சொல்ல வராங்களா சார்? எல்லாமே ரன் டைம் என்விரான்மெண்ட், எந்த என்விரான்மெண்ட்ல வேணா ரன் பண்ணலாம், அந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்தா ரொம்ப சிம்பிளான விஷயம். அது வேற விஷயங்க, அது தனியாக இந்த போர்ட்டபிள்னு அதை தனியாக பேசுகிறாங்க. கற்றுக்கிடுறது, அதில் வேலை செய்கிறது, அதை ரன் பண்ணுறது, மூணுமே ஈஸி. இப்போ இதை எதை வச்சு இந்த ஃபீச்சர் சொல்கிறாங்க? உண்மையிலேயே ஜாவா இஸ் சிம்பிள். அப்போ ஜாவா இஸ் சிம்பிள்ங்கிற ஃபீச்சர் எங்கேருந்து வந்துச்சு? ஜாவா எப்போ வந்துச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 1995 வந்துச்சுன்னு சொன்னேன், சரியா? இப்போ 99, இப்போ தான் சில்வர் ஜூப்ளிலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொண்டாடினாங்க. சரி, 1995 வந்திருக்கு. அந்த பீரியடில் இருந்த லாங்குவேஜஸ் வந்து சியும் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸும். எதை வச்சு ஜாவா இஸ் சிம்பிள்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே, எல்லாத்தையும், ஜாவாவோட ஃபீச்சர்ஸும் சரி ஜாவாவோட சின்டாக்ஸும் சரி. அப்போ அடுத்த கேள்வி, சின்டாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்துடும். சின்டாக்ஸ்னால் ஜாவாவோட ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். கிராமர் சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா அதோட கிராமர். இது எல்லாத்தையுமே சி சி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து டெரைவ் பண்ணாங்க. அதனால் ஒருத்தர் புதுசாக வேறு ஒரு லாங்குவேஜ்லேருந்து வர்ற ஒருத்தருக்கு இந்த லாங்குவேஜை பார்த்தா எந்த கஷ்டமாகவும் தெரியாது, அவரோட பழைய லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும். சி சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் மெயின் மெத்தட் உண்டு, சி சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் இந்த ஃப்ளவர் பிரேசஸ் இதெல்லாம் உண்டு, இந்த ப்ராக்கெட்ஸ் உண்டு, அரேன்னு சொன்னாங்கன்னா இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் உண்டு, செமிகோலன் உண்டு, இந்த மாதிரியான எல்லாமே சிசி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால ஒரு நியூ கமருக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் புதுசாக தான் ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிறாரு, அவர் எந்த லாங்குவேஜ் படித்தாலும் அவர் கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், ஈஸி நினச்சா ஈஸி. அவர் ஓட்டுற மொதல் பைக் இதுதான், அப்போ அவர் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரோ அதுதான். ஏற்கனவே ஒருத்தர் வண்டி வச்சுருக்காரு, அவர் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி உங்கள் பழைய வண்டி மாதிரியே தாங்க இந்த வண்டியும் இருக்கும், ஈஸி தான் அப்படிங்கிற பாயிண்ட் தான் ஜாவா இஸ் சிம்பிள். அப்போது சிசி ப்ளஸ் ப்ளஸ்ஸோட சின்டாக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஜாவா இஸ் சிம்பிள் தான். புதுசாக வர்றவங்களுக்கு, உங்களுக்கு புதுசு தானே, வேறு எந்த லாங்குவேஜுமே தெரியாதுல்ல, வேறு ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சால் தானே கம்பேர் பண்ணி எது ஈஸி எது கஷ்டம்னே சொல்ல முடியும். அப்போ நம்ம, அப்போ அவங்களுக்கு அது கண்டிப்பாக சிம்பிள் தானே, கரெக்டாக? புதுசாக வர்றவங்க பற்றி பேச்சே கிடையாது, அது அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் படித்தாலும் அந்த லாங்குவேஜ் வந்து ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும், ஏன்னா வில்லிங்காக தான் வராங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் சி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸோட சின்டாக்ஸ் இங்கே இருக்கிறதுனால ஜாவா இஸ் சிம்பிள். இதுதான் ஜாவா இஸ் சிம்பிளுக்கான மீனிங். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்தது ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வேணால் இதை டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்ங்கிறத வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா, அடுத்தது வந்து இதில் கொஞ்சம் ஆர்டர் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுல ஆர்டர் மாற்றிக்கலாம், சரியா? ஜாவா இஸ் செக்யூர்ட், இதை பற்றி ஓரளவு நேற்று பேசணும், இன்னும் முழுசாக பேசலை.
இப்போ ஜாவா இஸ் செக்யூர்ட்னா எப்படி ஜாவா வந்து ஒரு செக்யூர்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறீங்க அப்படின்னா செக்யூரிட்டிங்கிறதே ஹேக் பண்ண முடியாதுங்கிறது தான் செக்யூரிட்டி இல்லையா இப்போ இன்டர்நெட்டில் ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் செக்யூரிட்டிங்கிறதுக்கான மீனிங் அப்போ ஜாவா செக்யூர்ட்னு இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் ஜாவாவில் ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இருக்குது அதனால் ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால உங்களோட கோடை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் ஹேக் பண்ணி பார்த்துட முடியாது இப்போ ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் எழுதுறது ஜாவா ப்ரோக்ராம்னு கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிக்கும் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஃபைல் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட் ஜாவான்னு அதை சேவ் பண்ணிக்குவீங்க இது ஃபஸ்ட்டு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாட் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஃபைலாக டிரான்ஸ்லேட் ஆகும் இதுதான் பைட் கோட் அப்படின்னு நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்படி டிரான்ஸ்லேட் ஆகிறது தான் பைட் கோட் இந்த பைட் கோடு தான் பின்னாடி பைனரியாக அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாறப்போகுது அப்போது ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டாட் ஜாவா எழுதுனீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே இந்த ஃபஸ்ட் டாட் ஜாவாவை யாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்க இந்த ஃபஸ்ட் டாட் கிளாஸை தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க இந்த ஃபஸ்ட் டாட் கிளாஸ் அன்ரீடபுளாக இருக்கும் உள்ளே என்ன கோடிங் இருக்குதுன்னு உங்களால் ரீட் பண்ணவே முடியாது அந்த ஃபஸ்ட் டாட் கிளாஸ்க்குள்ளே என்ன கோடு இருக்குது நம்ம என்ன எழுதியிருக்கோம் நமக்கே தெரியாது அது மாதிரி அதை வந்து அன்ரீடபுள் ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கும் இப்போ நான் வேணால் சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கோடு என்கிட்ட இருக்கிற கோடு ஏதாவது ஒன்று காமிக்கிறேன் இதில் ஜாவா ஏதாவது டாட் கிளாஸ் ஃபைல் இப்போ இந்த ஸ்டாட்டிக் பிளாக் டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கா சூஸ் ப்ரோக்ராம் இந்த பாருங்களேன் இதெல்லாம் கோடிங் நான் எழுதியிருக்கிற கோடிங் என்ன எழுதியிருக்கோன்னே தெரியல பாருங்கள் இந்த டாட் டாட் டாட்லாம் இருக்கிறது இது விண்டோஸில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் லினக்ஸில் வேறு மாதிரி இருக்கும் எங்கே பார்த்தாலும் இதை ரீட் பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கிற கோடிங் இதிலேருந்து என்ன ஒருத்தருக்கு புரியும் அப்போ நான் இந்த ஃபைலை ஒருத்தருக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த ஃபைலுக்குள்ளே நான் என்ன கோடு எழுதியிருக்கேன்னே தெரியாதுல்ல கரெக்டு தானே அப்போ இதை வச்சு ஜாவா வந்து ஒரு செக்யூர்டான என்னோடய கோடிங் எங்கேயுமே ஷேர் ஆகாமல் ஒரு செக்யூர்டான ஒரு கண்டென்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அதை வச்சு தான் ஜாவா இஸ் செக்யூர்டுங்கிற பாயிண்ட் வருது சரி அது ஓகே அது வந்து இந்த இடத்துல ஜாவா இஸ் செக்யூர்டுங்கிறதுக்கு ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் பைட் கோடாக மாறுறாங்க அப்படிங்கிறது புரியுது எதுக்கு ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் அதை நீங்கள் இன்னும் டீட்டெயில் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்துடுது ஒரு லெவல் டிரான்ஸ்லேஷன் போதாதா அப்படின்னா இல்லை ஏன் இல்லை இப்போ நான் உங்ககிட்ட சி ப்ளஸ் ப்ளஸ்ஸோட மைனஸ்னு என்ன சொன்னேன் சி ப்ளஸ் ப்ளஸில் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் வேறு வேறு கம்பைலர்ஸ் தேவைப்பட்டது ரொம்ப நாளாக எல்லா டெவலப்பர்ஸுமே தேடிகிட்டு இருந்தது கிராஸ் பிளாட்ஃபார்ம் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னால் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கிராஸ் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகிற மாதிரி அதாவது அதை தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு லாங்குவேஜை தேடிட்டு இருந்தாங்க அப்போ ஜாவா என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் கொண்டு வரோம் பிளாட்ஃபார்ம்ங்கிறது எதை மீன் பண்ணுது பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ளஸ் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடு சேர்ந்து உங்களோட ப்ராசஸர் இது ரெண்டையும் சேர்த்து தான் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஒன்று சாஃப்ட்வேர் இன்னொன்று ஹார்ட்வேர் இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அப்போ பிளாட்ஃபார்ம்ங்கிறது எப்படி எப்படிலாம் இருக்கலாம் நான் வந்து விண்டோஸ் 10 வச்சுருக்கலாம் இன்டெல் i5 வச்சுருக்கலாம் விண்டோஸ் 8 வச்சுருக்கலாம் விண்டோஸ் 11 வச்சுருக்கலாம் இன்டெல் i7 வச்சுருக்கலாம் i8 வச்சுருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம் கரெக்டாக லினக்ஸ் மின்ட் வச்சுருக்கலாம் வேறு ஏதாவது ப்ராசஸர் வச்சுருக்கலாம் உபுண்டு வச்சுருக்கலாம் இந்த மாதிரி மேக் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வச்சுருக்கலாம் அப்போ இந்த காம்பினேஷன் எல்லாத்துலேயுமே உங்களோட ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இனிஷியலாக நம்ம எழுதுகிற டாட் ஜாவா ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு போய் முதல்ல ஒரு லெவல் கம்பைல் ஒரு லெவல் டிரான்ஸ்லேட் பண்ணி டாட் கிளாஸ் ஃபைல்னு வச்சுருவாங்க இந்த டாட் கிளாஸ் ஃபைலாக மாறுறதுக்கு உள்ள இப்படி மாறுற டைம் இருக்குல்ல அதாவது கன்வெர்ட்டிங் ஒரு டாட் ஜாவா ப்ரோக்ராம் இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க converting our dot java program into dot class file இப்படி மாற்றுறதுக்கான டைம் இருக்குல்ல இந்த டைமுக்கு தான் கம்பைலேஷன் டைம்னு பேர் இந்த வேலையை செய்கிறவருக்கு கம்பைலர்னு பேர் அவர் பண்ணுறது கம்பைலேஷன் அவர் அதை பண்ணுற அவர் பண்ணுற வேலைக்கு பேர் கம்பைலேஷன் அதை பண்ணுறவர் கம்பைலர் சரியா கம்பைலர்னு பேர் அப்போ இப்படி டாட் ஜாவா ப்ரோக்ராமை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றணும்னா அது ஒரு ஈஸியான வேலை கிடையாது ஏன் ஈஸியான வேலை கிடையாது
இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக எரர் ஃப்ரீ கோடு தான் எழுதியிருப்போம் அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த அஷூரன்ஸும் கிடையாது. கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது ஒரு டாட், அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப், கமா, செமி கோலன், கோலன், ப்ராக்கெட்ஸ் கூட ரொம்ப முக்கியமானது. நான் வந்து இந்த இடத்துல சும் நான் வந்து தேன் எழுதணும், நான் தேன் எழுதுறதுக்கு தேன் எழுதிட்டேன். இதை ஒரு ஹியூமன் வாசித்து தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்குவார், மிஷினுக்கு புரிய தெரியாது. இது வேறு, இது வேறுனு மிஷின் புரிஞ்சுட்டு அது ஸ்மால் டி கேபிட்டல் டி தானே அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ரொம்ப ப்ரைமரியாக நம்ம என்ன பண்ணணும், இப்படி கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன எரர்ஸ் இருக்குது அந்த எரர்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. சின்டாக்ஸ்னால் கிராமர், கிராமர் மிஸ்டேக் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சின்டாக்ஸ் எரர், அந்த சின்டாக்ஸ் எரரெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. எப்போ இந்த கம்பைலேஷன் டைமில், இதுக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், மில்லி செகண்ட் தான் டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைம்குள்ளேயே இதெல்லாம் பண்ணிடுவாங்க, சின்டாக்ஸ் எரரெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க, இப்படி எரர்ஸ்லாம் என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி எரர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைமில் இந்த எரர்ஸ்க்கு இன்னொரு பேர் உண்டு, எக்ஸப்ஷன்ஸ்னு ஒரு பேர் உண்டு. சில டைமில் இப்படி எக்ஸப்ஷன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குது உங்கள் ப்ரோக்ராமில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இந்த வேலையெல்லாம் செய்யணும், வெறுமனே கம்பைலர் மட்டும் இல்லை. இப்போ கம்பைலருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், இந்த கம்பைலர் என்ன வேலை பண்ணுது, கன்வெர்ட்டிங் மை ஜா டாட் ஜாவா ப்ரோக்ராம் இன்டு டாட் கிளாஸ் ஃபைல், இது என்னோடய கம்பைலர் பண்ணுற வேலை. ஓகே, அப்போ கம்பைலருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் அந்த வேலையை செஞ்சிருது. அந்த சாஃப்ட்வேர் கூட அடிஷ்னலாக கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் தேவை. ஏன் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவை, அந்த சாஃப்ட்வேர்லாம் வச்சு தான் இந்த எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எக்ஸப்ஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பண்ண போகிறோம். அப்போது இந்த எரர்ஸ்க்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், இந்த மாதிரி என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனித்தனியாக சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படலாம். அப்போது நமக்கு தேவைப்படுறது ஒரு சாஃப்ட்வேர் இல்லை, ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர். இதுக்கு கம்பைலர் ஒன்று வேணும், கம்பைலருக்கு அடிஷ்னலாக இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் வேணும். இப்படி ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் நீங்கள் உங்களோட டாட் ஜாவா ப்ரோக்ராமை எப்படி மாற்ற முடியும், டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்ற முடியும். சரியா? இன்னும் வேறு கேள்விலாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே ஓப்பன் குவெஸ்டினாகவே இருக்குது. ஏன் இப்படி மாற்றுறீங்கிற குவெஸ்டினுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணலை, அது பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? ஏன் இதை டைரெக்டாகவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றலாமேங்கிற கேள்விக்கு ஆன்சர் இன்னும் பார்க்கல. அதெல்லாம் என்ன ஃப்ளோன்னு சொல்கிறேன் அவ்வளோதான். சரி, இப்போ செட் ஆஃப் சாஃப்ட்வேர், இந்த செட் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் எனக்கு என்னோடய டாட் ஜாவா ப்ரோக்ராமை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றும். இந்த செட்டை ஜாவாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து செட் இல்லை கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் என்ன கிட் சொல்லுவாங்க தெரியுமா, கிட் ஆஃப் சாஃப்ட்வேர்னு சொல்ல மாட்டாங்க, டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவாவில் தானே ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறீங்க, அந்த ஜாவாவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிற கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை, அந்த செட் ஆஃப் சாஃப்ட்வேர். அது இன்னும் டீட்டெயிலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நீங்கள் சுருக்கமாக JDK அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் மிஷினில் நீங்கள் JDK 11, JDK 8 இதெல்லாம் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நம்மளோட டாட் ஜாவா ப்ரோக்ராமை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறதுக்காக தான் இந்த JDKவை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ JDKவோட ப்ரைமரியான ரோல் என்ன, JDKக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், இப்போ அதெல்லாம் நம்ம போய் தேடி பார்க்கலாம். JDKன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் டயக்ராமே போட்டு வச்சுருப்பாங்க, அந்த டயக்ராம்ஸை நம்மளும் எடுத்துக்கலாம். JDK அப்படின்னா JDK என்னென்னலாம் இருக்குது, இந்த பாருங்களேன், ரொம்ப டீட்டெயில்டு டயக்ராம் இது. இது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப டீட்டெயில்டு டயக்ராம் ஒரு JDKக்குள்ளே. ஆனால் இந்த இமேஜ் நல்லா பிளர்ராக இருக்கும். இது ரொம்ப டீட்டெயில்டு டயக்ராம், ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். எனக்கு டவுன்லோட் ஆகுது, ஜாவா லேயர் கேக்கா, இதோ இருக்கு பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்கும். இவ்வளோ நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் இதை ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்கிற தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த டயக்ராம் போதும். ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஜாவா சிங்கிறது கம்பைல் பண்ணுறது, ஜாவா ஹீப் என்ன பண்ணும், கன்சோல் என்ன பண்ணும், அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். சரியா? இதான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த மாதிரி எந்த டயக்ராம் உங்களுக்கு புரியுதோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். JDK அப்படிங்கிறது JDK. அப்போ JDK பற்றி இப்போ பேசி முடிச்சுருக்கோம். இந்த பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற டயக்ராம்ஸ் டீட்டெயில்டாக, ஜாவா சி இருக்கும், ஜாவா டாக் இருக்கும், ஜார் இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது இந்த ஜாவா ஜார் ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா?
இதெல்லாம் என்னென்ன வெப் சர்வீசஸ்ங்கிறது ஜாவாவில் யூஸ் ஆகுற ஒன்று, ஸ்கிரிப்டிங்கிறது தனி, ஆர்எம்ஐங்கிறது தனி, ரிமோட் மிஷின் ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன் சொல்லுவாங்க அது தனி, வெப் ஸ்டார்ட் எல்லாம் தனி, இதெல்லாம் தனித்தனி வேறு வேறு. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு ஒரு பிகினர் இன்றைக்கே தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஸ்விங்குக்கு தனியான ஒரு யூசேஜ் இருக்குது, ஜேடிபிசிக்கு தனியான ஒரு யூசேஜ் இருக்குது. இப்போவே தெரிஞ்சிக்கவும் முடியாது, நினச்சாலும் இதெல்லாம் இப்போவே ஒன்றும் புரியாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியாது. அதனால் இவ்வளோ டீட்டெயில்டு தேவையில்லை. இந்த இமேஜே நமக்கு, இந்த இமேஜ் இதுவே ஓரளவு போதுமானது. ஜாவா ஜேடிகேங்கிறது எனக்கு இந்த மாதிரி எரர் ஃப்ரீயான ஒரு கோடை எடுத்து டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றும், அதுக்கு நிறைய செட் ஆஃப் சாஃப்ட்வேர் தேவை அப்படிங்கிறது. இப்படி மாற்றும்போது ரொம்ப ப்ரைமரியான ஒரு விஷயம், இந்த ஜேடிகே தனக்கு கீழே இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார், தனக்கு கீழே இருக்கிற ப்ராசஸர் யார், சுருக்கமாக இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து என்ன சொன்னோம், பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். அந்த பிளாட்ஃபார்ம் யார் அப்படிங்கிறதெல்லாம் ஜேடிகே கவலையப்படாது. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, என்னோடய வேலை எரர் இல்லைன்னா அதை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிடும். அதனால் இந்த ஜேடிகே என்ன சொல்லுவாங்கன்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேடிகேங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா இன்டிபெண்ட், அதை நம்பி இது இல்லை, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அப்போ இதை என்ன பண்ணும், மேக்லேயும் சரி லினக்ஸ்லேயும் சரி விண்டோஸ்லேயும் சரி ஒரே மாதிரி டாட் கிளாஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம வேலை முடிஞ்சுதா? இதோட வேலை முடியல. ஏன் வேலை முடியல? வேலை மிஷின்னா மிஷின் லெவல் லாங்குவேஜாக, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றினா தான் வேலை முடியும். அப்போது இங்கே எப்படி ஒரு கம்பைலர் தேவைப்பட்டாரோ, ஜாவா டு டாட் கிளாஸ் ஃபைலுக்கு ஒரு கம்பைலர், அதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர், இந்த இடத்துல ஒரு கம்பைலர் தேவைப்பட்டார்ல. அப்போ நீங்கள் திரும்பவும் உங்களோட டாட் கிளாஸ் ஃபைலை எடுத்துகிட்டு போய் அதை நான் இப்போ ஒரு பைனரியாக மாற்றுறேன் அப்படின்னா அங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் தானே நடக்குது, கரெக்டாக? அது இன்னொரு ஒரு ஃபைல் ஃபார்மேட்டாக மாறுதுன்னா அங்கே நான் பைனரியாக மாறுது அப்படின்னா அங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் எனக்கு நடக்குது. அப்போ அங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்குதுன்னா அங்கே ஒரு கம்பைலர் தேவைப்படுவார்ல? ஆமாம், தேவைப்படுவார். அந்த கம்பைலருக்கு ஜிட் கம்பைலர் அப்படின்னு பேர். அது என்ன ஜிட்? அது ஏன் கேபிட்டல் லெட்டரில் இது மூணையும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஜிட் அப்படிங்கிறது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர், ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். அப்போ ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னு ஏன் இவருக்கு பேர்? ஏன்னா உள்ளே வர 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 ஒவ்வொரு வரி வர 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 அதை இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அதை டிரான்ஸ்லேட் ஒவ்வொரு வரி வரியாக டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்போ வரி வரியாக டிரான்ஸ்லேட் பண்ணுறவருக்கு கம்பைலர்னு எப்படி பேர் வச்சிங்க? அவருக்கு இன்டர்பிரிட்டரில் நீங்கள் பேர் வச்சுருக்கணும். ஆமாம், இன்டர்பிரிட்டர்னா பேர் வச்சுருக்கணும். அதை தான் இவங்க ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னு சொல்கிறாங்க இந்த லாங்குவேஜில். இதே இந்த ஜிட் கம்பைலருங்கிறது நிறைய லாங்குவேஜ் பைத்தானில் கூட இதே டைம் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்பிரிட்டரை ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ ஒரு கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, ஜாவா வந்து கம்பைலர் யூஸ் பண்ணுதா? ஆமாம், கம்பைலர் யூஸ் பண்ணுது. எங்கே? ஜேடிகேயில் டாட் ஜாவா ப்ரோக்ராமை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறதுல கம்பைலர் யூஸ் பண்ணுது. சரி, ஜாவா வந்து இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுதா? ஆமாம், இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுது. எங்கே? டாட் கிளாஸ் ஃபைலை பைனரியாக மாற்றுறதுல ஜிட் கம்பைலர் அப்படிங்கிற பேரில் ஒரு இன்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணுது. அப்போ ஜாவா இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜா? ஆமாம். ஜாவா கம்பைலர் லாங்குவேஜா? ஆமாம். அப்போது அப்போ அதை வச்சு தான் ஜாவாவில் ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னே சொல்கிறோம். சரி, இப்போ இதெல்லாம் வேறு வேறு எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன்ஸ், ஜாவா இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜான்னு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கான பதில். ஆனால் என்ன க்வெஸ்டின் இன்னமும் மனசுக்குள்ளே நின்றுட்டே இருக்குது, ஏன் இப்படி ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நின்றுட்டே இருக்குது. அப்போது ப்ராக்டிக்கலாக பேசுனா என்ன பேசணும்? நேற்று ஒரு ஒரு ப்ரோக்ராமை எடுத்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு மில்லி செகண்ட் ஆகுது. எப்படி உங்களோட ப்ரோக்ராமை எடுத்து ஒரு லெவல்லேருந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து மிஷின் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு ஒரு மில்லி செகண்ட் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு 2 மில்லி செகண்ட் டைம் எடுக்கிறீங்க. அப்போ இதே மாதிரி நான் ஒரு 1000 ப்ரோக்ராம் வச்சுருந்தேன்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் டைம் எக்ஸ்ட்ராவாக ஆகும், மொத்தமாக 2000 ஆகும், 1000 மில்லி செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இது நல்லா இல்லை. அப்போ ஜாவா வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ்னு சொல்ல முடியல. இது ஒரு க்வெஸ்டின் இருக்குது. அதுக்கான ஆன்சர் என்னென்னா, இல்லைங்க, நாங்கள் இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிடுறோம். டாட் ஜாவா ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு போய் டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறது பார்ட் 1. அந்த டாட் கிளாஸ் ஃபைலை எடுத்துகிட்டு போய் டாட் கிளாஸ் ஃபைலை எடுத்துகிட்டு போய் பைனரியாக மாற்றுறது பார்ட் 2. இந்த பார்ட் 1 இருக்குல்ல, இந்த பார்ட் 1 செய்கிறவர் சுருக்கமாக சொல்லணுன்னா ஜேடிகே. அதுக்கு ஆகிற டைம் தான் கம்பைலேஷன் டைம். இது பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட், யார் என்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, இந்த டாட் கிளாஸ் ஃபைலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பைனரியாக மாற்றுறீங்கள்ல, அப்போ பைனரியாக மாற்றுறீங்கன்னா மிஷினுக்கு புரிகிற மாதிரி மாற்றுறோம்.
இப்போ மிஷினுக்கு புரியறதுனா ஹார்ட்வேரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணணும்னா ஓஎஸோட பெர்மிஷன் இல்லாமல் ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ண முடியாது, கரெக்டா? அப்போ ஓஎஸோட பெர்மிஷன் வேணும். ஓஎஸ் வந்து ஓஎஸ் போய் திரும்ப ப்ராசஸர்கிட்ட போய் கேட்கும். ஏன்னா ப்ராசஸர் தான் ஓஎஸில் உள்ள எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் எவ்வளோ டைம் ஒதுக்குறது, இந்த மல்டி டாஸ்கிங், கோர் ஃபோர் ஐ, கோர் ஃபோர், கோர் எயிட், குவாட் கோர், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல ப்ராசஸருக்கு. அப்போ அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் ஓஎஸில் தானே அதை அப்ளை பண்ணும். எத்தனை அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம், எதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, எதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, இதெல்லாம் ப்ராசஸர் தானே பண்ணும். அப்போ கண்டிப்பாக ஓஎஸும் ப்ராசஸரும் இல்லாமல் நீங்கள் பைனரியாக மாற்றி ஒரு மிஷினில் போய் மெமரியை போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த டாட் கிளாஸ் ஃபைல் டு பைனரியாக மாற்றுறது ஓஎஸ்க்கு ஓஎஸ் மாறும், ஹார்ட் டிஸ்க் அதாவது ப்ராசஸருக்கு ப்ராசஸர் மாறும். ஒரு கம்பெனினாலே லெனோவானாலே இப்படி தான், டெல்னாலே இப்படி தான் அப்படிலாம் சொல்லிட முடியாது, விண்டோஸ்னாலே இப்படி தான், லினக்ஸ்னாலே இப்படி தான் அப்படிலாம் சொல்லிட முடியாது. அப்போது நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஓஎஸ் ஓரளவு ப்ராசஸரை ஹேண்டில் பண்ணிடும், நம்ம ஓஎஸ் கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அப்போது இது ஓஎஸ் ஸ்பெசிஃபிக், ஓஎஸ் எதோட பார்ட், பிளாட்ஃபார்மோட பார்ட். அப்போது இந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல, இது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறனோ அதை பொறுத்து தான் பைனரியாக மாற்றுறேங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபெண்ட் இல்லைனா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். அப்போ இங்கே ஒரு கம்பைலர் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அங்கே ஜேடிகேக்குள்ளே ஒரு கம்பைலர் இருக்குங்கிற மாதிரி இங்கே ஜிட் கம்பைலர்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த கம்பைலர் தனியாக இருக்காது, அந்த கம்பைலர் ஜேடிகேக்குள்ளே இருக்கும்னு சொன்னீங்களே, அதே மாதிரி இந்த ஜிட் கம்பைலர் எதுக்குள்ளங்க இருக்கும் அப்படின்னா, இந்த ஜிட் கம்பைலர் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை சுருக்கமாக ஜேவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜேவிஎம்மோட ஒரு பார்ட்டு தான் இங்கே இருக்கிற ஜிட் கம்பைலர். இப்போ இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும், இதுதான் டிசைட் பண்ணும் நமக்கு கீழே இருக்கிற பிளாட்ஃபார்ம் யார், அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பைலரை செட் பண்ணணுமே. அவர் 32-bit இருக்கலாம், 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம். அப்போ அதெல்லாம் பார்த்து கம்பைலருக்கு இன்புட்லாம் கொடுத்து கம்பைலரை ரெடி பண்ணணும்ல, அந்த வேலையை தான் இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் பண்ணும். இப்போ இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருக்கிற இடத்துக்கு தான் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுன்னு பேர். அப்போ அதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்க ஏன்னா, அதை அடுத்து சொல்கிறேன் சரியா. இப்போ இதுக்கு ஏன் ஜேஆர்இன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, இங்கே நடக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் கம்பைலேஷன். அப்போ கம்பைல் மட்டும் பண்ணிட்டால் ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்க்க முடியாது. கம்பைல் பண்ணுறதுங்கிறது டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றிருக்கீங்க அவ்வளோதான், அதை பைனரியாக மாற்றி மெமரியில் ஸ்டோர் ஆனால் தானே அவுட்புட் பார்க்க முடியும். அப்போ அதுதான் ரன் பண்ணுறது. அப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறவர் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், ஜேஆர்இ. எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த ஜேஆர்இங்கிறது வந்து ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீஸ் மாதிரி, அங்கே இருக்கிற ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஒவ்வொரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாதிரி. இந்த ஆஃபீஸில் தான் இவர் இருக்கார், ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுங்கிற என்விரான்மெண்ட்டில் தான் இந்த ஜேவிஎம் இருக்கார். இந்த ஜேவிஎம் தான் கையில் ஒரு டூல் வச்சுருக்காரு, அந்த டூல் தான் இந்த ஜிட் கம்பைலர். அந்த ஜிட் கம்பைலர் வச்சு வர்ற டூல், வர்ற டாட் கிளாஸ் ஃபைலெல்லாம் பைனரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு. இதுதான் இங்கே இருக்கிற இமேஜும். ஜேஆர்இ இருக்கா, ஜேஆர்இக்குள்ளே ஒரு பார்ட்டு தான் ஜேவிஎம். அப்போ இந்த ஜாவா கிளாஸ் லைப்ரரின்னு போட்டிருக்கேன், ஜாவா சீன்னு போட்டிருக்கேன், ஜே ஹீப்னு போட்டிருக்கேன், ஜே கன்சோல்னு போட்டிருக்கேன், எல்லாத்தையுமே போய் தேடலாம் பாருங்களேன். சும்மா வாட் இஸ் ஜே ஹீப் ஏதாவது கிடைக்குதான் பார்ப்போம், ஏஜஸ் ஏதாவது போய் தெளிப்போம். இதோ கொடுத்துருக்காங்களா, ஸ்டாக்னா என்ன, ஹீப்னா என்னங்கிறதுலாம் இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா. இந்த ஹீப் மெமரினா என்ன அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன இமேஜில் கொடுத்துருந்தாங்க, ஜே ஹீப், ஜே கன்சோல். வாட் இஸ் ஜே கன்சோல், இதிலையே கொடுத்துருப்பாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அது நிறைய வேலையை செய்யும் ஜே கன்சோலுங்கிறது சரியா. ரெண்டு டிவைஸை இப்போ ரெண்டு டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே, ரெண்டு ஒரு மிஷினில் இருந்து இன்னொரு மிஷினில் ரன் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான டைம்லலாம் அவுட்புட் பார்க்கணும்ல, அப்படி அவுட்புட் பார்க்குறதுக்குலாம் இந்த ஜே கன்சோலுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. இதிலே கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்களும் போய் பார்க்கலாம். இது ஒரு exe ஃபைல், இது ஜேடிகே ஹோம் பின்னுங்கிற ஃபோல்டரில் இருக்கும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், you can use J console to monitor both local applications
ஆஸ் வெல் அஸ் ரிமோட் அப்ளிகேஷன்ஸ் தோஸ் ரன்னிங் ஆன் அதர் சிஸ்டம்ஸ். இந்த மாதிரி ரெண்டு மூணு சிஸ்டமில் ரன் பண்ணும்போதெல்லாம் அவுட் புட் பார்க்குறதுக்கு இந்த ஜே கன்சோல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போதைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? ஜேடிகேவோட ஒரு பார்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுல ஜேஆர்இயில் என்ன இருக்குது? ஜாவா கிளாஸ் லைப்ரரி இருக்குது. இப்போ ஜாவா கிளாஸ் லைப்ரரினால் நிறைய டாட் கிளாஸ் ஃபைல்ஸை ஜேஆர்இ எடுத்து வச்சுருக்கோம். அந்த கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்மளோட ப்ரோக்ராமை ஜேஆர்இ ரன் பண்ணி கொடுக்கும். ரன் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும்ல. அப்போ ஜிட் கம்பைலருக்கு நிறைய டவுட் வரும், இந்த மாதிரி பிரேஸ் கொடுத்தா என்ன, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும், அதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்துருக்காங்களே, இதை நான் எப்படி இது டைரெக்டாக கம்பைலர்கிட்ட இருக்காது, ஜிட் கம்பைலர்கிட்ட, இதுக்கு ஈக்குவலண்ட்டான பைட் கோடு தான் இருக்கும். அப்போ இந்த பைட் கோடை நான் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் வேணும்ல, அந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த அதை ரெஃபரன்ஸ்னே சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜாவா கிளாஸ் லைப்ரரி அப்படிங்கிறது. இப்போ ஜாவா கிளாஸ் லைப்ரரிங்கிறது நமக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ரெஃபரன்ஸ் மாதிரி புரிஞ்சுக்கலாம். இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங், இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்மளோட ஜிட் கம்பைலர் போய் இந்த ஜாவா கிளாஸ் லைப்ரரி இதை எப்படி சொல்லுவாங்க, ஜேஆர்இ ரெஃபரன்ஸ் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இவங்க கொடுத்துருக்குற இமேஜில் கிளாஸ் லைப்ரரின்னு கொடுத்துருக்காங்க, பொதுவாக அதுக்கான பேர் ஜேஆர்இ ரெஃபரன்ஸ் லைப்ரரி. சரி, இதெல்லாம் எப்படி ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி. இதில் நான் இப்போ சொல்ல வந்தது என்ன, இங்கே ஒரு லெவல் டிரான்ஸ்லேஷன், இது இண்டிபெண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இண்டிபெண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த லெவல் டிரான்ஸ்லேஷன் டிபெண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போது ரெண்டுமே சேர்ந்தால் தான் நீங்கள் அவுட்புட் பார்க்க முடியும். அப்போது உங்கள் மிஷினில் நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணி கம்பைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மிஷினில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஜேடிகே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட ஜாவா ப்ரோக்ராமை டைப் பண்ணி கம்பைல் பண்ண முடியும். கம்பைல் பண்ணது மட்டும் போதுமா, அதை பைனரியாக மாற்றி அவுட்புட் பார்க்க வேண்டாமா? அப்போ கண்டிப்பாக அவுட்புட் பார்க்குறதுக்கு உங்கள் மிஷினில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஜேஆர்இ இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் ஒருத்தர் மிஷினில் அவுட்புட்டு பார்க்க முடியும். ஐயோ, நான் ஜேடிகே மட்டும்தானே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஜேஆர்இ நான் இன்ஸ்டாலே பண்ணலையே அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா, ஜேடிகே இன்ஸ்டால் ஆகும்போதே, ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணுறவரோட கோல் என்ன, கம்பைல் பண்ணுவார், கம்பைல் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக ஜேஆர்இ வந்துடும். ஜேடிகே தனியாக ஜேஆர்இ தனியாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஜேடிகேவோடு சேர்ந்தே ஜேஆர்இ வந்துடும் அவுட்புட் பார்க்குறதுக்காக. அப்புறம் ஜேடிகேவோடு சேர்ந்தே ஜேஆர்இ வந்துடும்னா நீங்கள் எதுக்காக ஜேஆர்இ பற்றி என்கிட்ட தனியாக ஸ்டோரியை சொன்னீங்க, ஜேடிகேவோட ஒரு பார்ட் ஜேஆர்இனே சொல்லிட்டு போயிடலாமே. அப்படி ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்ததுன்னா, ஜேடிகேவோட ஒரு பார்ட்டாக ஜேஆர்இ வருதுங்கிறது உண்மைதான், ஆனால் தேவைப்படுற இடத்துல ஜேஆர்இ மட்டும் டவுன்லோட் பண்ணலாம். இது எனக்கு புரியலையே, தேவைப்படுற இடத்துலனா எப்படி, எந்த இடத்துல ஜேஆர்இ மட்டும் எனக்கு தேவைப்படும்? அப்ளிகேஷன் சர்வீஸ் வெப் சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சர்வர்லலாம் போயிட்டு என்னோடய ப்ரோக்ராமை கம்பைல்லாம் பண்ண மாட்டோம். அடுத்து கேள்வி இருக்குது, சர்வர்னாலே என்னென்னு சொல்ல, திடீர்னு அப்ளிகேஷன் சர்வருங்கிறீங்க, வெப் சர்வருங்கிறீங்க, அதெல்லாம் இருக்குது. சரி, அந்த டாபிக் சர்வருங்கிற வார்த்தை புரியலைன்னா டெலீட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு கேம் ரெடி பண்ணுறேன், இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த கேமை நான் ஜாவாவில் டெவலப் பண்ணியிருக்கேன், நீ ப்ளே பண்ணி பார்ப்பா அப்படின்னு சொன்னால், அப்போ நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணி என்னோடய ப்ரோக்ராம் பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு நான் அந்த கேமெல்லாம் விளையாடி பார்த்துட்டு தானே ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டோட மிஷின்லேயும் போய் கம்பைல் ஆக வேண்டிய நீட் இல்லை. அதனால் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் எதை ஷேர் பண்ணுவேன்னா, இந்த டாட் ஜாவா ப்ரோக்ராமை ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு ஜாவா நாலேஜ் இருந்து அவருக்கு கம்பைலேஷன் நாலேஜ்லாம் இருக்கணுங்கிறது ஒரு பிளேயருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவர்கிட்ட நான் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை ஷேர் பண்ணிடுவேன். அப்போ இந்த டாட் கிளாஸ் ஃபைலை தான் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறேங்கிறது மூலமாக ஜாவாவோட ஒரு ஃபீச்சரை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன ஃபீச்சர், ஜாவா இஸ் செக்யூர்ட். ஆமாம், என்னோடய கோடே நான் அவருக்கு கொடுக்கலையே, என்னோடய கோடே கொடுக்காமல் என்னோடய டாட் கிளாஸ் ஃபைல்ஸை தான் கொடுக்குறேன். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே அவரால் ரீட் பண்ண முடியாது. அது ஒரு பாயிண்ட், சரியா? ஜாவா இஸ் செக்யூர்டுங்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறேன். இன்னொன்று, இந்த டாட் கிளாஸ் ஃபைல், இப்போ டாட் கிளாஸ் ஃபைலை தான் அவர்கிட்ட கொடுக்குறோம். அப்போ அவருக்கு மீதி இருக்கிறது செகண்ட் பார்ட் வேலை தான். அப்போ அவரோட மிஷினில் ஜேஆர்இ மட்டும் இருந்தால் போதும், அவருக்கு ஜேடிகேவே தேவையில்லை. அதனால் ஜேஆர்இயை தனியாக டவுன்லோட் பண்ணணுன்னா பண்ணலாம். நீங்கள் ஜேஆர்இ டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா, தேவைப்படுறவங்க ஜேஆர்இ மட்டும் டவுன்லோட், ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜேஆர்இ மட்டும் ரன் பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போனீங்கன்னா ஜேஆர்இ மட்டும் தனியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள்,
சார் ஆ சொல்லுங்க சார் ஒரு டவுட் சார் சொல்லுங்க சார் ஜேஆர்இ வந்து தனி பேக்கேஜா சார் தனி நோட் ஜேஎஸ் மாதிரி தனி பேக்கேஜா சார் ஜேஆர்இ நோட் ஜேஎஸ் மாதிரின்னு சொல்ல முடியாது அது ஒரு தனி இஎக்ஸ்இ ஃபைல் ஓகே சார் ஓகே அது தனி இதோட சேர்ந்து ஜேடிகேவோடையும் வரும் தனியாகவும் எடுத்துக்கலாம் ஓகே சார் ஓகே சரி அப்போ இது வந்து ஜேஆர்இ பற்றின ஸ்டோரி இன்னமும் எதுக்கு ஆன்சர் பண்ணலை ஏன் இந்த ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணலை இந்த ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இந்த ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் ஜாவா செக்யூர்டுங்கிற ஃபீச்சர் அச்சீவ் பண்ணுறோம் இந்த ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜுங்கிறத அச்சீவ் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறதையும் அச்சீவ் பண்ணுறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் ஜாவா இஸ் ஹை ஜாவா இஸ் செக்யூர்டுங்கிறதும் அதை வச்சு பண்ணுறோம் கரெக்டாக ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜுங்கிறதும் அதை வச்சு பண்ணுறோம் கரெக்டாக ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறதும் அதை வச்சு தான் பண்ணுறோம் அப்போ என்ன இது எனக்கு புரியலையே ஜாவா செக்யூர்டு ஓரளவு ஓகே டாட் கிளாஸ் ஃபைலில் ரீட் பண்ண முடியாதுங்கிறீங்க ஓகே ஃபைன் அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்க ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷனில் அது ஒரு க்வெஸ்டின் இருக்குது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் எப்படிங்க ஆமாம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டை முதல்ல சொல்லிடுறேன் எப்படி இப்போ நான் என்னோடய மிஷின் மின்ட் 19 வச்சுருக்கேன் நான் உங்ககிட்ட சொன்ன அந்த கேமை நான் என்னோடய மிஷினில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றிட்டேன் இப்போ டாட் கிளாஸ் ஃபைல் இஸ் காமன் ஃபார் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் கரெக்டாக எல்லா ஓஎஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதை நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கோ மேக் யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கோ ஷேர் பண்ணால் அவர் மிஷினில் அவர் மிஷினில் இருக்கிற அவருக்கு வசதியாக இருக்கிற ஜேஆர்இ வச்சுருப்பார்ல அதை வச்சு அவர் மிஷினில் அந்த கேமை அவர் ப்ளே பண்ணிட்டு போகிறாரு அப்போது நான் சொல்கிறது கரெக்டாக இப்போ நான் பண்ணுற ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான் நீங்கள் நான் இதை தான் ஜாவாவில் என்ன சொல்லுவாங்கன்னா ரன் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தடவை எழுதுங்க எங்கே வேணாலும் ரன் பண்ணுங்கள் ஓரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபீச்சரை தான் அப்போ இது புரிஞ்சிருச்சு எது புரிஞ்சிருச்சு ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுங்கிறது புரிஞ்சிருச்சு ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜுங்கிறது இன்னும் க்ரிப்பு கிடைக்கல அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜுங்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பேசுவோமே நம்ம ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறோம் ஒரு 1 கோடி பேர் அதை டவுன்லோட் பண்ணுறாங்க 1 கோடி பேர் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் 1 கோடி பேரும் கம்பைல் பண்ணும் 1 கோடி பேரும் அதை கம்பைல் பண்ணி அதை யூஸ் பண்ணணும் கரெக்டாக அப்போ 1 கோடி மில்லி செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க மில்லி செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஜாவா அப்ளிகேஷனை நான் நம்ம டீம் தான் டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரே ஒரு மிஷினில் கம்பைல் பண்ணுறோம் அப்போ ஒரே ஒரு மிஷினில் கம்பைல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் 1 மில்லி செகண்ட் டைம் ஆகும் மீதி எல்லாரும் அதை ரன் மட்டும் பண்ணால் போதும் அப்போ 1 கோடி மில்லி செகண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் மிஷின்லேயும் போய் கம்பைல் ஆகுறது எப்படி ஒரே ஒருத்தர் அதை கம்பைல் பண்ணி அதில் எரர் எல்லாம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி அதை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி நம்ம கையில் கொடுத்துட்டார்னா அப்போ ஒரே ஒருத்தர் இந்த ஓராங்கிறது ஒரே ஒருத்தர் எழுதுனா போதும் கரெக்டா ஒரே ஒருத்தர் எழுதிட்டு அதை கம்பைல் பண்ணி எரர் ஃப்ரீன்னு மாற்றி வச்சுட்டா நீங்கள் எங்கே வேணாலும் அதை நீங்கள் ரன் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கான டைம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படி இல்லைன்னா இது கம்பைல் பண்ணி ரன் ஆகுறதுக்கு 1 கோடி தடவை கம்பைல் ஆகி அதை ரன் பண்ணுறதுக்கு 1 கோடி டைம் எடுக்குதுன்னு வைங்களேன் 1 கோடி மில்லி செகண்ட்ஸ் டைம் எடுக்குது அப்படின்னா மொத்தமாக 2 கோடி மில்லி செகண்ட்ஸ் டைம் இப்போ இப்படி ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் மூலமாக கம்பைல் பண்ணுறதுக்கு 1 கோடி பேர் இல்லை 10 கோடி பேர் 100 கோடி பேர் டவுன்லோட் பண்ணாலும் இதே 1 மில்லி செகண்ட் டைம் தான் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் ரன் பண்ணுறதுக்காகிற எக்ஸ்ட்ரா டைம் அவ்வளோதான் அப்போ இப்போ பார்த்துருக்கிற எக்ஸாம்பிள் படியே நமக்கு கிட்டத்தட்ட 1 கோடி மில்லி செகண்ட்ஸ் மிச்சம் அதாவது அவ்வளோ ஹை பெர்ஃபார்மன்ஸை ஜாவாவால் கொடுக்க முடியும் அதை இதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ண அதோடய எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ் கூடுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை கரெக்டா அவ்வளோதாங்க இதுதான் ஜாவாவோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் படிச்சிருக்கோம் தெரியுமா இப்போ நம்ம முன்னாடி போய் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் படிச்சிருக்கோன்னு பார்ப்போம் இப்போது ஜாவா இஸ் செக்யூர்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியும்னு நம்ப பிடிக்கிறது தெரியலன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியும்
எதை எழுதாமல் விட்டுருக்கோம், ஜாவா இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்லாம் ஜாவாவோட ஃபீச்சர்ஸில் ஒன்று தான். ஜாவா இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஜாவா இஸ் ரோபஸ்ட் கூட பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இது வரைக்கும் சொன்னது பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கா? இப்போ ஜாவா இஸ் சிம்பிள் தெரியும், ஜாவா இஸ் செக்யூர் தெரியும், ஜாவா இஸ் இன்டர்பிரட்டட் தெரியும், ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டெட்லாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டே நான் இதில் எழுதலையோ, இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டோட இன்னொரு வார்த்தை தான் ஜாவா இஸ் போர்ட்டபிள். எங்கேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் போர்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் போர்ட்டபிள். இது வரைக்கும் சொன்னதில் உங்களோட குவெஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இதோடு சேர்ந்து ஜாவா இஸ் போர்ட்டபிள்ங்கிறது, ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுங்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒரே ஃபீச்சர் தான். இதோடு சேர்ந்து ஜாவா இஸ் ஆர்கிடெக்சர் நியூட்ரல்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த கேள்வி என்ன வந்துடும்? இதில் என்ன கேள்வி வந்துடும்? நியூட்ரல்னால் நமக்கு தெரியும், ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லைன்னா நியூட்ரல். ஆர்கிடெக்சர்னால் என்னது? ஆர்கிடெக்சருங்கிற வார்த்தை எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? இவ்வளோ அமைதியாலாம் இருக்க வேண்டாம், ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. நானே பேசிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கணும். அதை சகிச்சுக்கிட்டு தான் நீங்கள் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு தப்பும் இல்லை. சரியா? ஆர்கிடெக்சருங்கிறது ஒருவேளை நீங்கள் வெளியில் வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் போய் தேட வேண்டியது உங்கள் மிஷினோட ஆர்கிடெக்சர் என்ன. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க இதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னே ஒரு பேப்பர் உண்டு, சிஏன்னு ஒரு பேப்பர் உண்டு, படிச்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருங்கிறது உங்களோட ப்ராசஸர் என்ன, உங்களோட ஆப்ரேட்டிங், நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போய் பாருங்கள். 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இருக்கும். அப்போ கண்டிப்பாக இதை போய் தெரியணும். 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னங்கிறது தெரியணும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 வரியாவது சொல்ல தெரியணும். அதனால் இன்றைக்கி போய் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, உங்கள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற, இப்போ லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, இது 64-bit 32-bit அப்படிங்கிறத போய் பாருங்கள். ஏற்கனவே விண்டோஸ் வச்சுருக்கீங்கள, 64-bit 32-bit அப்படிங்கிறத போய் பாருங்கள். x86 ஆர்கிடெக்சர், x64 ஆர்கிடெக்சர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னது இது, இப்படிலாம் சொல்கிறது என்னது? இதில் யாராவது எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆடினோ போர்டெலாம் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. அதிலெலாம் போனீங்கன்னா நீங்கள் இப்போ 64-bit 32-bit அப்படிங்கிற வார்த்தையெல்லாம், இந்த பிட்டுங்கிற வார்த்தையெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் டேம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூஸ் ஆகிற டேம் அவ்வளோதான். ஏன் இதெல்லாம் மைக்ரோ ப்ராசஸரில் யூஸ் ஆகும். நீங்கள் ஒருவேளை அந்த பேக்ரவுண்ட்லேருந்து IEEE எலக்ட்ரானிக்ஸ் ஈஸி இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, 8-bit ப்ராசஸர் அப்படிங்கிறதுலாம். அப்போது 8-bit ப்ராசஸர் ரெடி பண்ண முடியும். சின்ன சின்ன டிவைஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் 8-bit OSலலாம் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படிலாம் இருக்கா? நான் உங்ககிட்ட சொல்கிறது ஜென்ரல் நாலேஜ் குவெஸ்டின் தான், சும்மா பார்ட் ஆஃப் சிலபஸ் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. முதல்ல இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறத போய் தேடி பாருங்கள். சரி, அப்போ இன்றைக்கி ஓரளவு நம்ம ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். அதில் ஆர்கிடெக்சர் நியூட்ரல்னால் என்ன அர்த்தம், இந்த ஆர்கிடெக்சர் நியூட்ரல்னால் ஒருவேளை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க, உங்களோட ஆர்கிடெக்சர் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாவா அந்த மொமெண்ட்டில் ஃபெயில் ஆகாது. அப்கிரேட் பண்ணாலோ டவுன்கிரேட் பண்ணாலோ ஜாவா அதில் ஒர்க் ஆகும். அப்கிரேடுங்கிறது எதெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம், சில பேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுவாங்க, விண்டோஸ் 8லேருந்து விண்டோஸ் 10, 11 அப்கிரேட் பண்ணுவாங்க, சில பேர் ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்கிரேட்ஸ்லாம் பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷன் நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நான் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் சொன்னேன்னா, இவங்க ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் இதை இன்னும் டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் எனி டைம் ஃபார் எவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ போல்டாக சொல்லணும் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறதா இருந்தால், எப்போ வேணால் வாங்க, எங்கே வேணாலும் வாங்க, நாங்கள் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இது, எனி டைம் ஃபார் எவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் மேஜரான ஒரு ஃபீச்சர், அவ்வளோதாங்க. இது தவிர ஜாவா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் மிஸ் பண்ணியிருக்கோமா? ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இப்போ எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம்? ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மிஸ் பண்ணியிருக்கோம், அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜாவா இஸ் மல்டி த்ரெட்டட் மிஸ் பண்ணியிருக்கோம், அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜாவா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சொல்லியிருக்கோமா? டிஸ்ட்ரிபியூட்டட்ங்கிறது என்னது, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு மிஷின்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்
சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சுனாலே நீங்கள் இன்னொரு மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தமாயிடும். ரெண்டாவது ஒரு மிஷினில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு மிஷினில் இல்லை, இன்னொரு மிஷினுக்கு நீங்கள் போகிறீங்கனாலே இந்த டிவைஸ்லேருந்து ஒரு லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்புக்கு நீங்கள் ஏதோ ஒரு 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 விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கனாலே ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். ப்ரோட்டோகால்ஸ்னால் ரூல்ஸ் என்ன? ப்ளூடூத் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, பென்ட்ரைவில் காப்பி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, இல்லை ஷேர் சேட்டா இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, இல்லை மெயிலில் அனுப்ப போகிறீங்களா, இல்லை கூகுள் ட்ரைவில் போட்டு காப்பி கொடுக்க போகிறீங்களா, கேபிள் மூலமாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, நிறைய டைப்ஸ் இருக்குல்ல. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குல்ல. ப்ளூடூத்னால் இங்கேயும் ப்ளூடூத் ஆன் ஆகிருக்கணும், அங்கேயும் ப்ளூடூத் ஆன் ஆகிருக்கணும். இல்லை ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் மூலமாக அனுப்புகிறீங்கன்னா இங்கேயும் அந்த அப்ளிகேஷன் இருக்கணும். வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க, இங்கேயும் வாட்ஸ்அப் இருக்கணும், அங்கேயும் வாட்ஸ்அப் இருக்கணும். இப்படி ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸுக்கு தான் ப்ரோட்டோகால்ஸ்னு பேர். அப்போ இன்டர்நெட்டில் யூஸ் ஆகிற இந்த ப்ரோட்டோகால்ஸுக்கு இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு பேர். ப்ரோட்டோகால்னால் ரூல், இதை தான் சுருக்கமாக ஐபின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அதே மாதிரி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும், இப்படியெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணும். அப்போ அது மூலமாக நீங்கள் மோர் தென் ஒன் டிவைஸில் ஜாவாவோட கோடை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன். யாராவது இதை படிச்சிருக்கலாம், இதெல்லாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். சரியா, ஆர்எம்ஐ அப்படிங்கிறது இதை ஜாவா சப்போர்ட் பண்ணும். இந்த ஆர்எம்ஐ எல்லாம் ஜாவா சப்போர்ட் பண்ணும், அது ஐபி அட்ரஸ் ஐபி மூலமாக டிசிபி மூலமாக சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான் அந்த ஃபீச்சருக்கு பேர் தான் ஜாவா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு இன்னொரு மிஷினில் என்னோடய ஜாவா கோட் இருக்குது, நான் இங்கே ஒரு மிஷினில் இருக்கேன், இப்போ நான் சுரேந்தர் மிஷின்லேருந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம்க்கான கோடை எடுத்து என்னோடய மிஷினில் ரன் பண்ணலாமா, இதுதான் கேள்வி. அதுக்கான ஆன்சர் எஸ் பண்ணலாம். ஏன்? டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்டை ஜாவா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். சரி, இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது? இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸ், ஜாவா இஸ் டைனமிக் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, ஜாவா இஸ் மல்டி த்ரெட்டட் லாங்குவேஜ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரியா, இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக கேட்பாங்க, நான் வந்து உங்களை இன்டர்வியூக்குன்னு ப்ரிப்பேர் ஆகக்கூடாது, ஆனால் இன்டர்வியூக்கும் எப்படி சொல்கிறது, இன்டர்வியூக்கு மட்டும் ஒருத்தர் ப்ரிப்பேர் ஆகக்கூடாது, அது வந்து தப்பான விஷயம். ஆனால் பேரலலாக ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சதை கரெக்டாக கன்வே பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் வேணும். அதனால் இப்போ நீங்கள் ஜாவா படிச்சிருக்கீங்கன்னா முதல் கேள்வியே ஒய் ஜாவா, படத்துக்கு போகிற மாதிரி தான், ஏன் அந்த படத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி மாதிரி தான். ஒய் ஜாவா, விச் ஃபீச்சர் ஆஃப் ஜாவா அட்ராக்டட் யூ, இதை கேட்டால் எதை எதை சொல்ல போகிறீங்க? அட்ராக்டட் யூ மச் அப்படின்னு கேட்டால், சார் ஜாவாவில் எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா யோசிச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீச்சரை பற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது பேசினா தானே உங்களுக்கு ஜாவா தெரியுது தெரியும் அப்படிங்கிறதே எதிராளிக்கு தெரியும். கரெக்டாக, நீங்கள் நல்ல ப்ரோக்ராமராக இருந்தாலும் இந்த டாபிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? இது வரைக்கும் நம்ம பேசினதை நீங்களும் நெட்டில் தேடுங்க, தியரிட்டிக்கலாக என்னென்ன இருக்குங்கிறத முடிஞ்ச வரைக்கும் புரிய ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பிளாகில் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு புரிஞ்சதை தான் எழுதணும். நெட்லேருந்து அப்படியே காப்பி பண்ண அப்படியே, அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு எழுதக்கூடாது. நெட்லேருந்து காப்பி பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை, காப்பி பண்ணுறது மறந்துடாமல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அந்த லிங்கை கொடுங்க. யாரோ ஒருத்தர் நமக்காக கோடு எழுதி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அந்த ரெஃபரன்ஸை மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும் உங்களோட பிளாகில். அப்படியே காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது, இது ஒரு ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட் நம்பர் டூ, எங்கேருந்து காப்பி பண்ணாலும் சரி, புரியாமல் ஒரு லைன் கூட இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி புரியாமல் ஏதாவது ஒரு லைன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ப்ராக்கெட்டில் டு பி டிஸ்கஸ்ட் வித் ட்ரெய்னர், இல்லை டு பி டிஸ்கஸ்ட் வித் டீம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ராக்கெட்டில் கொடுத்து வச்சுருக்கணும். புரியாத லைன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பிளாகில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, இது வரைக்கும் பண்ணிட்டு வரீங்களா? இப்போ வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களோட க்வெஸ்சன்ஸ், டவுட்ஸ் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்னையோட நம்மளோட தியரி செஷன் முடிஞ்சிடும். நாளைக்கு கொஞ்சம் நேரம் வேணால் பேசுவோம், இந்த மிச்ச மீதி ஏதாவது ஃபீச்சர் இருந்தால் பேசுவோம்.
நாளைக்கே நம்மளோட ப்ரோக்ராம்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஊப்ஸ் பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் முடிஞ்சால் நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரொம்ப முடியலன்னா நாளை கழிச்சு. நான் இன்றைக்கி என்ன, செவ்வாய்க்கிழமையா புதனா? இன்றைக்கி என்ன கிழமை? சரி, புதனா. வியாழன் வெள்ளியில் நம்ம கண்டிப்பாக ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரியா? இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம்.